అమృత కలస హస్తాయ సర్వరోగ నివారణాయ శ్రీ మహావిష్ణవే నమః. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உம்பிது, நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகளானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே. தாண்டவ கோனே போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே, தாண்டவ கோனே, தன்னை அறிந்தார் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன்மீது, நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா ஆண்டவக்கோனே. ஆண்டவக்கோனே ரதி, யூ ஹவ் டன் எ கிரேட் ஜாப். எப்படி இதை சாய்ச்சின்னு இப்போ எனக்கு பிரமிப்பா மலப்பா இருக்குமா. மெடிக்கல் கவுன்சில் நம்மளை தண்டிக்கலைனாலும் கண்டிப்பாங்கன்னு நினைச்சேன், பட் நம்ம மேல துளி கூட மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. இன்ஃபேக்ட் மெம்பர்ஸே ஃபோன் போட்டு சாரி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமா. பெரியப்பா, எனக்கும் தான் நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி பிரமிப்பா இருக்கு. விசாரணைக்கு இங்கேருந்து கிளம்பும் போது கூட எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அப்பாவோட படத்து முன்னாடி போய் நின்னேன், கொஞ்சம் ஆத்ம பலம் கொடுத்தாரு. அப்புறம் பெரியப்பா முக்கியமான இன்னொருத்தரை மீட் பண்ணேன், நான் ஜெயிச்சதுக்கு அவர் தான் காரணம்னு இப்ப தோணுது. இன்ட்ரெஸ்டிங், யாருமா அவரு, எங்க அவரை மீட் பண்ண? இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான். கொஞ்ச நாளைக்கு முன்ன நான் அவரை இங்க பார்த்தேன். அவரை பார்த்தப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. என்க்வைரிக்கு நான் கிளம்பும் போது கூட எனக்கு குழப்பம் தான், என்னடா நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்பதான் அவரு வந்தாரு. சிந்தனைய சிதற விடாத, மனச ஒருமுகப்படுத்தி காரியத்துல இறங்கு, வெற்றி உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி என்ன தைரியமா போ சொன்னாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மேஜிக் தான். என் குழப்பம் எல்லாம் தீர்ந்து நான் கிளம்புன போற வழியில கேக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா. இப்பவே அவரை பார்க்கணும், பேசணும், ஆர்வமா இருக்கு. இன்னைக்கே அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. ரதி, விஷயம் கேள்விப்பட்டேன், பெரிய சிக்கல்ல இருந்து தப்பிச்சிருக்கோம். கிரேட் ரிலீஃப், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ஆனா நம்ம இந்த வெற்றியை இதோட நிறுத்திடக்கூடாது. சூட்டோட சூடு நம்ம யாருன்னு அவனுக்கு நிரூபிச்சு காட்டணும். என்ன முழிக்கிறீங்க? நான் மீன் பண்றது உங்களுக்கு புரியலையா? நம்ம ஹாஸ்பிட்டல் மேல அவதூறு கிளப்புன அந்த முழக்கம் பத்திரிகையோட எடிட்டர், ரிப்போர்ட்டர், முதலாளி அத்தனை பேர் மேலேயும் கேஸ் போட்டு அவங்களை கூண்டு ஏத்துறோம். சுமார் 25 கோடி கிளைம் பண்ணலாம், தெரியுமா? ஆகாஷ், நமக்கு எந்த பணமும் வேண்டாம். சரி, பணம் வேண்டாம், தண்டனை கிடைக்கட்டும், ஜெயிலில் போடுவோம். ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாத அளவுக்கு ஆக்கணும் அவங்கள, பத்திரிக்கை நடத்த முடியாத நிலைமைக்கு கொண்டு வரணும். ஆகாஷ், இந்த பழிக்கு பழி வாங்குற மென்டாலிட்டியெல்லாம் வேண்டாம், அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம். ரதி, இது நமக்கு கிடைச்சிருக்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மீடியாவை பகச்சுக்க கூடாதுன்னு நீ தானே அப்போ சொன்ன? ஆமா, ஆனால் இப்போ நம்ம கையில் ஓங்கி இருக்கு. பால் இஸ் இன் அவர் கோர்ட். வேண்டாம் ஆகாஷ், நீ சொல்றபடி செஞ்சா அந்த பத்திரிகாரன் சமயம் பார்த்து நம்ம மேல பாஞ்சாலும் பாய்வான். ஏற்கனவே சிங் ஆபரேஷன் பண்ணினாச்சே,
அவனுக்கு சொல்லியா தரணும். அவனால் முடியாட்டியும் வேற யாரையாவது தூண்டி விடுவான். இது ஒரு முடிவில்லாத தொடர்கதை ஆகிடும்ப்பா. ரதி சொல்கிறது தான் கரெக்டு. இந்த பிரச்சனையத்தோடு விட்டுருவோம். இது வடிகட்டின கோடத்தனம். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்க போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க. விடும்மா, அவன் எப்போதுமே இப்படித்தான். ஆ, நீ மீட் பண்ணி அவரை பற்றி சொல்லு. பட் ஃபாதர் என்கிட்ட அந்த ஃபோட்டோல காட்டின நம்பியும் எனக்கு கார் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த நம்பியும் ஒருத்தர் தானா, சேம் பர்சனா அப்படின்னு இப்போ என்னால் தீர்மானமாக சொல்ல முடியல. அநேகமாக அவராக தான் இருக்கணும், அவர் மாதிரி தான் தெரிஞ்சுது. நீ அவர்கிட்டயே அதை பற்றி விசாரிச்சுக்கலாம். அந்த சமயத்தில் அவர் முகத்தை பார்த்துட்டு இருந்தாலே போதும்னு தோணுச்சு. மேற்கொண்டு அவர்கிட்ட எதுவும் பேசவோ சொல்லவோ எனக்கு தோணலை பெரியப்பா. நான் படித்த ஒரு கவிதை தான் என் ஞாபகத்துக்கு வருது. என்னது? கடவுள் தோன்றினார், வரம் கேட்கவோ அவருடன் நாலு வரி பேசவோ ஏனோ எனக்கு தோன்றவில்லை. சும்மா பார்த்து விட்டு திரும்பி வந்து விட்டேன். அவர் கூட இப்படிதான் ஒரே தத்துவ கவிதையா சொன்னாரு. ஒருவேளை அவர் கவிஞரோ என்னவோ. இல்ல, அதுக்கும் மேல அவர் பேச்சே கவிதையா தான் இருந்தது. முடியாது என்பது நம்பிக்கையற்றவர் கானம். முடியும், முயன்று பார், இந்த மண்ணில் வரும் வானம். உன் காரை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு, ஒருவேளை கார் மெக்கானிக்கோ. காரை கண்டுபிடிச்சவங்களே காரை ரிப்பேர் பண்ண முடியுமே. அப்ப சயின்டிஸ்ட்ங்கறியா? இல்ல, சைக்கியாட்ரிஸ்ட். அவரோட பார்வை நேரா இதயத்துக்குள்ள ஊடுருவுது. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நேரா இதயத்தை தான் போய் சேருது. எந்த சந்தர்ப்பத்திலையும் கஷ்டங்களை மட்டுமே பார்க்கறவன் பெசிமிஸ்ட், எந்த சந்தர்ப்பத்திலையும் நல்வாய்ப்பு பார்க்கறவன் ஆப்டிமிஸ்ட். எந்த மொழியில பேசினாரு? தமிழ்ல தான் பேசினாரு. பட் நாம எந்த மொழியில பேசினாலும் அந்த மொழியில அவர் திரும்ப பேசுவாரு. அவரால் முடியும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாம் நீயா நினைக்கிற? இதெல்லாம் உன்னோட அனுமானம். நோ, அனுபவம். நான் என்னோட அனுபவத்தை தான் சொல்றேன். அனுபவித்தே தான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவரே நீ ஏன் என கேட்பேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றார். என்ன டாக்டர், கவிதை சொல்லக்கூடாதா? கண்ணதாசனோட கவிதம்மா. பாருங்க, அந்த நம்பி நம்மளை இப்ப கண்ணதாசன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காரு. போட்டோல பார்த்த நம்பியா இல்ல வேற யாராவது சந்தேகமா சொல்றியாமா? ஆமா, ஆள் எப்படி இருந்தாரு? எனக்கு மட்டும் வரைய தெரிஞ்சிருந்தா நான் அவரை படமா வரைஞ்சே காட்டிடுவேன். அவருக்கு ஒரு சக்தி பவர் இருக்குது. அவரை மீட் பண்ணதுனால தான் மெடிக்கல் கவுன்சில் விசாரணையிலிருந்து வெற்றிகரமாக மீண்டு வர முடிஞ்சதுங்கிறியா? அப்படி சொல்லலை. அவரை நான் சந்திச்சதும் அந்த வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு இப்போவே அவரை பார்க்கணும் போல இருக்குமா? அந்த எண்ணம் வந்துட்டா நிச்சயம் நீங்கள் அவரை சந்திப்பீங்க. எப்போ, என்னைக்கு? நான் ரெடிம்மா. அது நம்ம கையில் இல்லை. அவர் ஹலோ. ஹலோ, ஆசிரியர் மோகன் சாரா? ஆமா ஆமா, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். அத்தனையும் அந்த ரிப்போர்ட்டர் பைய சத்யா செஞ்சதுன்னு மெடிக்கல் கவுன்சில் மெம்பர்ஸுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் என்ன, நம்மளை ரிலீவ் பண்ணிட்டாங்க. நேற்று தான் நல்லா நிம்மதியாக தூங்கினேன். சரி, உங்ககிட்ட அப்புறம் பேசுறேங்க. லைன் கொடுமா. ஹலோ, முழக்கம் எடிட்டர் மோகன் சாரா? ஆமாம், சொல்லுங்க. அடியேன் மோகன் பாரதி, சேர்மன் ஆஃப் சாந்தி நிலையம் ஹாஸ்பிட்டல்ஸ். இஷ்யூவை பார்த்த அடுத்த நிமிஷமே உங்ககிட்டருந்து ஃபோன் வரும்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப லேட்டாக ஃபோன் பண்ணுறீங்க. உங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே எனக்கு ரொம்ப பெரிய அபிமானம் உண்டு. ஆனால் என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண விரும்பலை. அதனால தான் அந்த கட்டுரையை பப்ளிஷ் பண்ணிட்டேன். Will you please stop it? என்னையா புடலங்க மனசாட்சி? எவனோ ஒருத்தன் கண்டதையும் எழுதுவா? உண்மையா பொய்யான் தீர விசாரிக்காம சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? அதான் உங்களுக்கு எதிரா ஆடியோ வீடியோ டேப்பு எல்லாம் இருந்துச்சே. மிஸ்டர் எடிட்டர், உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க மேல எந்த தப்பும் இல்லை. நாங்க நிரபராதின்னு மெடிக்கல் கவுன்சில் ரிப்போர்ட் கொடுத்துருச்சு.
மெடிக்கல் கவுன்சிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள அவ்வளோ சுலபமாக கன்வின்ஸ் பண்ண முடியாது. சம்பந்தப்பட்ட பேஷண்ட் தீனதயாளனுடைய ஒய்ஃபே வாலண்டியரியாக ஆஜராகி அத்தனையும் செஞ்சது உங்கள் ரிப்போர்ட்டர் சத்யாதான்னு எல்லா உண்மையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. சத்யாவுக்கு இதில் என்ன சம்பந்தம்? எங்கள் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸில் அத்தனை சம்பந்தமும் பதிவாயிருக்கு. அந்த பேஷண்ட் தீனதயாளோட ஒய்ஃபு அவனுக்கு அக்காவான், அவன் சொந்த தம்பியான். அப்படித்தான் சார் அவங்களை அழைச்சிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கான். அவன் டோனர் மைக்கேல் வந்து அவனுடைய செட்டப், அவன் பிடிச்சிட்டு வந்த ஆள். அவனுக்கு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தது, பணம் வாங்கி கொடுத்தது, அத்தனையும் உங்கள் ரிப்போர்ட்டர் தான். இவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பழியை எங்கள் மேலே போட்டுட்டான். அவனுக்கு எங்கள் எம்டி ரதி மேலே பர்சனலாக கோபம், பேட்டி தரலன்னு. அதுக்கு பழி வாங்க உங்கள் பத்திரிகையை அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அவன் சூழ்ச்சி தெரியாமல் நீங்களும் பலிகடா ஆயிட்டீங்க. என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைண்ணா. சாரி சார், பெரிய தப்பு நடந்து போச்சு. யோ, போய் சொல்ல, நாங்கள் என்ன உங்கள் பத்திரிகை ரிப்போர்ட்டரா? அந்த பேஷண்ட் ஒய்ஃபோட ஒரு ஸ்டேட்மெண்ட் போதுங்கய்யா. அவங்க பேட்டியை டிவியில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எங்களுக்கு? சார், அது வந்து கோர்ட்டுக்கு போய் உங்கள் பத்திரிகை மேலே மான நஷ்ட வழக்கு போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? உங்க முதலாளியோட அத்தனை சொத்தை வித்தாலும் காணாதீயா. ஆனா உங்க நல்ல நேரம், எங்க எம்டி ரதி பாரதி கோர்ட் கேஸ்னு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்களால எங்க ஹாஸ்பிட்டல் இமேஜுக்கு ஏற்பட்ட டேமேஜுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ண போறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். உங்க காலில் கூட விட தயாரா இருக்க. ஒன்று கழுத்தப்படி, இல்லை காலில் விழு. நாளைக்கு வர்ற முத இஷ்யூவில் உண்மையை சொல்லி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இது என்னுடைய வேண்டுகோள் இல்லை, உத்தரவு. என்ன மன்னிப்பு கேட்பீங்க தானே? என்னையா சைலண்டாக இருக்கீங்க? ஆரம்பத்தில் மனச்சாட்சி அது இதுன்னு டைலாகெல்லாம் பேசினீங்க. உண்மையிலே உங்களுக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா நான் சொன்னதை செய்யுங்க. அதர்வைஸ் நாம கோர்ட்ல சந்திப்போம். நம்ம கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்களா? நம்ம எழுதுனது கேட்டு வாங்கி படிச்சு பார்த்து ரெண்டு லைன் அடிச்சு திருத்தி எழுதுவாங்களாம். ஏதாவது செய்யணும். அந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ண போறேன். ஆபரேட்டர் சார், சத்யா வந்தா உடனே வர சொல்லு. ஓகே சார், வர சொல்றேன். கரெக்ட் சார், உடனே புறப்படணும்னு ஃபோன் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்ட்டி சார், அதை கூட தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கு சார், தலைப்போகிற விஷயம் ஏதாவது புது அசைன்மெண்ட்டா சார்? எந்த அக்கிரமத்தை எதிர்த்து என்னுடைய பேனா ஆயுதம் அசையணும். இந்த சத்யா எப்போவுமே யுத்தத்துக்கு தயார் சார், அதனால தான் பார்ட்டியை கூட போஸ்ட்போன் பண்ணிவிட்டு உடனே புறப்பட்டு வந்திருக்கேன். சொல்லுங்கள் சார். என்ன சார், எதுவும் பேசாமல் இருக்கீங்க? வாவ், என்ன சார் ப்ரமோஷன் ஆடுறா? எங்க நான் வேற பத்திரிகைக்கு போயிட வேணும்னு முதலாளி ஆனாலும் ரொம்ப தான் பயப்படுறாரு. பிரிச்சு படி. என்ன பாக்குற? இது ப்ரமோஷன் ஆர்டர் இல்ல, டெர்மினேஷன் ஆர்டர். உன்னை முழக்கத்துல இருந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ஆர்டர்.
சபாஷ், உங்க பத்திரிகையோட சர்க்குலேஷன் ஏத்துறதுக்கு நீங்க எனக்கு கொடுக்குற வெகுமதி இதானா? நல்லா இருக்கு சார் உங்க பத்திரிகை தர்மம். பத்திரிகை தர்மத்தை பத்தி நீ பேசாத. என்ன சாந்தி நிலையத்திலிருந்து பிரஷரா? அந்த ரிப்போர்ட்டர் வேலையை விட்டு தூக்குங்கன்னு பயமுறுத்துறாங்களா? ஒரு நிமிஷம் சத்யா, முழக்கம் யாருடைய மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் எப்போதும் பயப்படாது. இது தர்ம நியாயத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டது. அப்போ சாந்தி நிலையம் ஹாஸ்பிட்டல் நடந்த அநியாயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறது அதர்மம் அநியாயம். சத்யா, உன் சாயம் வெளுத்து போச்சு. நீ செஞ்ச ஸ்டிங் ஆபரேஷன்ல உன்னுடைய ரோல், நீ நடத்தின நாடகம், உன்னுடைய சதி எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சு. அந்த கிட்னி பேஷண்ட் தீனதயாளனோட வைஃப் மெடிக்கல் கவுன்சில் ஆஜராகி எல்லா உண்மையும் புட்டு புட்டு வச்சிட்டா. அவங்கள தலைமறைவா போ சொல்லிருக்க. ஒரு கிரிமினல் கூட இப்படி செய்ய மாட்டான். நீ எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டர் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கியா சார்? மைக்கேல் கிட்ட பணம் கொடுத்து தீனதயாளன் கிட்னி வாங்கினானா இல்லையா? ஆமா, ஆனா அதுல அந்த ஹாஸ்பிட்டல் எதுலுமே சம்பந்தப்படல. ஆனா சம்பந்தம் இருக்கிற மாதிரி சாமர்த்தியமா எல்லாத்தையும் செட்டப் பண்ண நாடகம். உன் சதி வலையில நானும் தெரியாம விழுந்துட்டேன் சார். உங்க பத்திரிகை சர்க்குலேஷன் ஏறிச்சா இல்லையா? நாடே இந்த விஷயத்தை பத்தி பரபரப்பா பேசுனா இல்லையா? தேவையில்லாத சென்சேஷன். இப்படி தில்லுமுள்ளு பண்ணி ஏற சர்க்குலேஷன் எங்களுக்கு தேவையே இல்லை. அப்போ இந்த சத்யா உங்களுக்கு தேவையே இல்லை அப்படித்தானே? தேவையில்லைன்னு தான் பத்திரிகை முதலாளி உனக்கு ஓலை கொடுத்து. சார் சார், விளக்கு ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குது சார். அதுக்கு கீழே கொஞ்சம் இருட்டு இருக்கத்தான் செய்யும். அதையும் பரிசுப்படுத்துறீங்க. இந்த ஓவமே தப்பு. நீ விளக்கோ வெளிச்சமோ இல்லை. வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட ரோட்ல போறவங்க மேல சேத்த பூசுற சாடிஸ்ட் நீ. பத்திரிகை அதர்மத்துக்கு நம்ம முதலாளி என்னைக்குமே இடம் கொடுக்கறது இல்ல. அதான் உன் சீட்டை கிழிச்சிட்டார. நீங்க என்ன சார் ஏன் சீட்டை கிடைக்கிறது? என்ன சார் பெரிய முழக்கம்? இந்த சத்யாவுக்கு முகவரி கொடுக்கறதுக்கு 1000 இடம் இருக்கு. டெர்மினேஷன் ஆர்டரா கொடுக்குறீங்க? நீங்க கொடுத்த டெர்மினேஷன் ஆர்டர உங்க முதலாளிக்கு அனுப்பி வைங்க. Still, she is critical.